கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் குரு தொண்டுன்னா குருக்கு எப்படி தொண்டு செய்து ஒரு அசல் குரு தொண்டு செய்யணும்னா அவன் முன்னாடி போகும்போது அழகா போனோம் நீ ஃபஸ்ட்டு தொண்டு ஒரு குருவை பார்க்க போனா எப்படி போனோம் நீட்டாக அழகாக போகணும் அழகாக போனோன்னு உடனே வெலை சட்டை போட்டு போனோம் குளிச்சுட்டு போனோம் அதை பண்ணாமல் போனோம் பொண்டாட்டி எண்ணெய் படுக்காமல் போனோம் எப்படின்னு நினச்சி நானுங்க குரு என்ன எதிர்பார்ப்பாருன்னா அவன் நல்லா இருக்கிறானா குருக்கு வலிக்கும் ஏன் அண்ணா நீ நல்லா யாருக்கு வலிக்கும் உனக்கு வலிக்குதோ இல்லை அந்த அளவுக்கு வலிக்கும் அதனால என்ன பண்ண அவங்ககிட்ட போகும்போதே சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமான உணவிலோடு போகணும் ஏன் நீ சந்தேகம் தீர்க்க போகிற நீ ஏன்னா எழுதுனு போனால் என்ன வேறு இறக்கப்பட்டுருவாரு இறக்கப்பட்ட என்ன ஆக மாட்டாரு உனக்கு இந்த ஏன் தாங்கிற வல்லம் இருக்குதா இல்லையா அந்த புள்ளி தெரியலையே இன்னும் வருத்தப்படுதுன்னு நீ வருத்தோடு போனேன்னா உனக்கு கடவுளுக்கு என்ன என்ன பண்ணுவார் சொல்ல மாட்டார் கடவுளுக்கு கடவுளுக்குட்டியா கடவுள் இருந்தால் என்னைக்கே இந்த கஷ்டம் இருவேன் பே கேட்க மாட்டியா அப்போ குருக்கிட்ட ஃபஸ்ட்டு எப்படி போன போகும்போதே ஆ மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக ஆனந்தமா அங்கே போய் பிச்சைக்காரி மாதிரி பிச்சைக்கார மாதிரி போகக்கூடாது குருக்கிட்ட போனா எப்படி போனா ஏன் குருன்றவன் யாரு உன் நல்ல விரும்பி நீ எதுக்கு அங்கே நல்லா இருக்குது அதான் தான் நல்லா போகிறனே இன்னும் நான் நல்லா நல்லா நீ போவே அங்கேயும் குறை கண்டுபிடிப்பார் அவர் ஏன் உன்னை கேட்பாரு சாப்பிட்டியா தூங்குனியா வாழ்கிறியா கடவுள் புரிஞ்சிச்சா சாப்பிட்றதுனா என்னான்னு தெரியுமா வாழ்கிறதுனான்னு தெரியுமா உன்னை யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா நீ என்னென்ன சொல்லுவேன் நான் அந்த ஜாதி வரேன் இந்த ராஜா இருந்தால் அதெல்லாம் கேட்காது அவருக்கு ஏன் ஐயோ பாவம் எங்கேயோ கற்றுன்னு என்ன வந்து பேசிங்குது நீ பார்த்தது கேட்டதுன்னா என்ன இல்லை அவருக்கே அக்கறையே இல்லை உன்னை பார்த்தாவே அடைப்பட்டுருவார் ஓகே இந்த நாய் சொன்ன உள்ள நாய் தான் அப்படின்ட்டு நீ எங்கே பார்த்து பேசுகிற எப்படி பார்த்து பேசுகிறேன்ட்டு ஸோ குருக்கிட்ட போகும்போது எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக உற்சாகமாக போனோம் பணிவாகவும் போகணும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமான மனநிலையெல்லாம் போகணும் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியுன்ற நினைப்பில் அங்கே போகவே கூடாது போவாதன்ற நான் உனக்கு தெரிய இடம் என்ன பண்ணால் அங்கே போகக்கூடாது நீ எங்கன்னா தெரிஞ்சு வச்சுருந்தீங்க என்ன கூட சந்தேகப்பட்டு தான் அங்கே போகணும் இதெல்லாம் சொன்னாங்க அது சரியாக தெரியாது அப்படியே சொல்லணும் எனக்கு என்னென்ன இது தெரியும் அது தெரியும் நான் கொண்டுள்ளி போயிடுச்சு ஏறி மேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிறேன் ஆமாம் அப்படின்னா பண்ணல நீ அங்கே போகக்கூடாது இந்த இடம் அப்படி இல்லை நீங்கள் இந்த சத்சங்கம் குரு பார்க்க வரல நீங்கள் ஆக்சுவலாக இது அரட்டை இறங்க மாதிரி தான் அம்மா ஒன்று உட்காந்து தெய்வம் பேசி நிற்பேன் நீங்கள் வர தெய்வங்கள்லாம் கேட்டு போயி நான் அவ்வளோதான் அது மாதிரி இடம் தான் இந்த இடம் அங்கே வரும்போது நீங்கள் ஃபீஸ் கட்டு தான் வந்துருப்பீங்க ஏன்னா உனக்கு சந்தோஷமாக தெரியாது ஆனால் நான் உன்னை சந்தோஷ இல்லாமல் வரவே மாட்டேன் தகுதியில் தான் வரவானான்றிடுவேன் நான் கொடுக்கும்போதே நீ தான் தகுதி நிர்ணயிச்சுக்கிறேன் இல்லைனா உன்னால் முடியாது அதை மீட் பண்ண முடியாது உன்னால் அதனால் நீ வராத குருவை நீ சந்திக்குவானா அதனால் நான் உசாராயிட்டேன் ஆனால் உனக்கு சொல்கிறேன் குரு தொண்டுன்னா தகுதியை வாழ்த்துன்னு போனோம் கேள்வி கேட்குற மாநிலையோடு போனோம் எப்படி போனோம் கேள்வின்னா எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி கேள்வியில் இல்லை என்னை அறியாமையே போய்க்கிடுவான் தைரியம் உனக்கு வரணும் அந்த தைரியம் வரவையில் தான் பேசிக்கிறேன் சச்சங்கம் எதுகிடான்னா இந்த மனிதன்கிட்ட போய் நான் எதையும் கேட்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருது இல்லை அதை வைக்கிறதுக்கு தான் சச்சங்கம் குரு சந்திக்கிறது இல்லை இப்போ நம்ம குருச்சிடம்லாம் பேசிக்கல நம்மளாம் ஒரு நட்பு வட்டத்தோட தான் சகோதரத்துவத்தோட தான் பேசிக்கிறோம் அதனால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நான் முழு சுதந்திரம் கொடுத்து வச்சு நீங்கள் என்ன போயிட வேண்டியதில்லை நீங்கள் ஆனால் குருன்னு என்ன தான் பண்ண நீங்கள் பணிவா தான் அந்த ஆனும் அங்கே போய் என்ன பண்ண முடியாது தலை நிம்மத்தி ஆணவத்தோட பார்க்குறது கூட தப்பு தான் பார்க்கணும் பணிவா தான் பார்க்கணும் அவர் ஒன்று பணிவா அவுட்டு நீ ஒரு கண்டு உன் பணிவாக பணிவாந்துட்டார்னு வச்சிக்கா தோல்வி உனக்கு ஏன்னா இறக்கப்பட்டார் அவர் ஐயோ இந்த மனுஷனுக்கு சொல்ல முடியாது ஆணவத்தில் வச்சதுக்கு போயிட்டான் அவனுக்கு என்ன பண்ணி க கற்றுக்குத்தனுச்சிடலாம் பணி பணிவை கற்றுக் கொடுத்து சென்றுவா சென்று வா அப்படின்னு அமுச்சுடுவார் இப்போ குரு கோமணம் கோமலம் துவைக்கிறதுனால் கிடையாது அன்னைக்கு பனிவாக இருந்ததுக்கு அடையாளமாக கோமலம் துவைச்சானுங்க அதுக்காக ஜெட்டி கட்டி கொடுக்க முடியாது தோயின்ட்டு பணிவுக்குன்னா ஜெட்டி துவைக்கிறது அதெல்லாம் கிடையாது அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் குருவுக்கு பனிவாக இருக்கிறவன் என்ன பண்ணுவோம்னா குளிச்சுட்டு வரது துவச்சி வச்சிடலான்ட்டு இருந்தாலும் காமிச்சான் இன்னைக்கு பணிவுன்னா வேறதான் போய் ஆனரபிள் போய்ட்டு நின்று உன் கேள்வியே என்ன பண்ணலாம் மரியாதையாக கேட்கணும் கைவினை நவனியத்தில் சொல்லி வச்சுருப்பான் மகா குருவே உத்தம குருவே சீரான குருவே விசேஷமான குருவே புரிந்து கொண்ட குருவே இப்பெல்லாம் சொல்லி அன்பான குருவே த லவ்வபிள் மாஸ்டர் கிரேட்டஸ்ட் மாஸ்டர் இந்த மாதிரிலாம் பேசி ஒரு அடைமொழியோடவே பேசுறது அப்பா ஐயா சும்மா ஐயாலாம் ஐயா எல்லாம் ஐயா நான் வாயிலிருந்து வர்றது இல்லை அது தலைவரே விசேஷமானவரே என்னிலும் விசேஷமானவரே என்ன என்னை புரிஞ்சுக்கிறேன் என்னை வழிநடத்த வல்லவரே இந்த மாதிரிலாம் அதுக்கு அர்த்தம் இருக்குது உள் கொள்ளும் அப்படி தான் என்ன பண்ணாங்க அப்புறமா அவர் சொல்கிற வெளியே தரட்டா செய்யணும் அவர் சொல்லுவார்ல ஏதோ ஒன்று அது உனக்கு நல்லது தான் இருக்கும் நிச்சயமாக உனக்கு கெட்டது நினைக்கிறவங்க குருவாக இருக்க முடியாது கெட்டது நினைக்கிற குருவாக இருந்தான்னா அங்கே இருக்கிறாங்க மேலே நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது ஒருத்தர் குருன்னு சொல்லி வந்து உட்காந்துன்னா வளர்னாருன்னு வச்சுக்கேன் வாய்க்கு வணக்கம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க நீ அதை பற்றி அக்கறையே எடுத்துக்க நீ நம்பி போய் என்ன பண்ணலாம் குருன்னு நீ அவனா சொல்லிட்டான்னா காலைல உள்ளா இது பாவம் யாருக்கே போறவெல்லாம் கால வந்து பாவத்தை என்ன அவர் நிலைமை ஆமா ஆமா தள்ளாடும் மனசு புரியுதா வல்லமை இல்லாத ஒரு மனிதன் வந்து குருன்னு சொன்னான்னா ம் அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு புரியுதா அப்போ எப்படி இருப்பான் அவன் குரு குருன்னு ஒருத்தன் சொல்றதுக்கு என்ன ஓனா நான் ரவுடின்னு எப்போ சொல்ல முடியா சும்மா சொல்ல முடியுமா ரவுடின்ட்டு சொல்ல முடியாது நான் திருடன் எப்போ சொல்ல முடியும் நானே உணரும் போது தான் நான் அது மாதிரி தப்பு பண்ணிவிட்டேனே திருவிட்டுனே அதனால நான் என்ன சொல்கிறேன் திருடேன்னு சொல்கிறேன் நான் என்னை கெட்டவனு எப்போ சொல்கிறேன் நான் உணரும்போது தான் நான் பாவம் பண்ணிட்டேன்னு எப்போ சொல்கிறேன் நான் உணரும்போது தான் நான் குருன்னு எப்போ சொல்கிறேன் சும்முன்னா கூட குருன்னு சொல்லி பண சம்பாதிக்கலாம் நினச்சினு வந்தேன் உனக்கு வச்சு எங்கேனா இருக்கும் ஒரு இடத்துல அதெல்லாம் நீங்கள் வேண்டியது வேண்டியதில்லை அதை பற்றி உங்களுக்கு அக்கறவானா குருன்னு சொல்லிட்டேன் நீங்கள் போய் எனக்கு எங்கேயெல்லாம் பணிவாக போய் கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் பணியை பண்ணி அந்த அளவுக்கு ஆபத்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ மடத்தனத்தில் தானே போனேன் ஆனால் உனக்கு கடவுள் உணர்த்துவார் ஏன் இந்த எதோ போய் சொல்கிறான் அசிமா இருக்குதுன்ட்டு புரிஞ்சிச்சா சமூகத்துலேருந்து வந்ததா இல்லை உங்கள்கிட்ட வந்ததான்னு நீ குருக்கிட்டே போய் கேட்கணும் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் அதுக்கு தான் இந்த சச்சங்கமும் அதுக்கு தான் இன்கேஸ் நீங்கள் குருவை ஏதோ உபதேசம் வாங்கி குரு சான்லாம் போயிட்டு தேவெலாம் பண்ணுக்குறீங்க ஒரு வேலை என் நான் என் பக்கம் இருந்தா என்னை வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் கொடி வித்து எப்படி ஆன்மீகத்துக்கு சரி கேட்கலாம் அது எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க ஆன்மீகத்துக்கு சரி ஒருத்தர் சொல்கிறோம் விந்து அப்படியே மேலே ஏறி அங்கே போய் என்ன பண்ணிக்கான் அப்புறமா வர விந்தெல்லாம் இப்போ டேங்கு ஃபுல்லாயிடுச்சு மேலே ஓ டேங்க் ஆகி இப்படி எங்க வந்துருமா என்ன தெரியல அவனுக்கு விந்து எப்படி ஏறும் அதுக்கான நாடி எதுனா இருக்குதா விந்து மேலே ஏறுறதுக்கு என்னவோ என்ன பண்றீங்க தப்பு தப்பா நீங்கள் அப்போ குரு தொண்டுனா குருக்கிட்ட போய் எது தெரியுமோ அவர் எது ரகசியம்ன்றாரோ அது ரகசியம் எது தெரியுமோ அதையும் அவர் எதை கேட்கறாரோ அது கொடுக்குற தகுதியும் முடியாதுன்னா முடியாதுன்னு கூட சொல்லலாம் அவர்கிட்ட ஒன்றும் தப்பே கிடையாது முடியா முடியும் முடியாதுன்னா முடியாது போய் கேட்டு தெளிவாகிடணும் நீ நல்லா இருந்தால் ஒருக்குன்னா ஆவான் நல்ல குருவோட தொன்று இருறான்னா சீடன் சிறப்பாக இருக்கிறது தான் அதுக்கு தான் இன்னும் அந்தாலும் கூட்டம் போய் சண்டை போட்டு வச்சு கொடுத்து பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சு போய் வாழான்னு என்ன பண்ணிக்கிறான் ஒரு குரு செஞ்சுக்கிறான் இன்னொரு குரு மாமா வேலை செஞ்சுக்கிறான் கூடவே போய்ட்டு இதாண்டா அள்ளி இவத்தாண்டி சரியான ஆள் உனக்கு என்ன பண்ணேன் போடாடி இவத்தாண்டா உங்களுக்கு சகந்த ஆள் என்ன பண்ணேன் போட்டியில் கலந்து நான் அவளை கட்டின்னு வந்துடுறான்னுறான் இந்த என்ன வேலை பண்ணிடுறானுங்க அந்த காலத்தில் பக்கா வேலை தான் செய்வானுங்க உன்ன இங்க மாமா வேலை செய்வார் ஐயா ஐயாவோட வரவங்கள என்ன ஏற்பாடு பண்ணுவாரு அது கிடையாது நான் சொல்றது நான் புரியுது என்ன சொல்றது அப்படின்னு நச்சின்னு வந்துரு போற குரு தொட்டுன்னா நீ நல்லா இருக்கணும்னு நினப்பல அவர்கிட்ட போனியான்னா நீ நல்லா இருந்தா நீ கொண்டாண்ணா நீ பெருசானா சீடன் ஆடி ஆடிக்காரி வாங்கிட்டான்னா குருக்கு கொண்டாட்டம் சீடன் ஆடிக்காரி வாங்கிட்டேன்னா யாருக்கு கொண்டாட்டம் குரு கொண்டாட்டம் அவர் ரோல்ஸ் ராய் வாங்கி கார் வாங்கி வச்சுன்னா யாருக்கு கொண்டாட்டம் இது தெரிஞ்சுன்னா சரி இதெல்லாம் யாரு தான் புரிஞ்சுன்னா நீங்கள் தான் புரிஞ்சுண்ணா அவர் ராய் கார் வாங்குறது தப்பு கிடையாது ஆனால் சீடன் ஆ அதை விட ஐரெண்டு வாங்கணும் அப்படி நினைக்கிறவன் தான் குரு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஒரு ஒன்று ஒன்று பாக்சிங் கிளாஸுக்கு போனால் அவர் எப்படி பாரு குரு ரொம்ப விசேஷமானவன் கற்றுக் கொடுத்துட்டு அவன் அவன் ஸ்டேஜில் ஜெயிச்சிருப்பான் இவர் பா இவர் பார்ட்டி பண்ணி ஜாலியாக இருப்பார் எம்பாளு அஸ்டாண்டா புரியுதா அவன் குருன்னா எப்படி இருப்பான் சீடன் சீடனோட வளர்ச்சியில பெருமையாக இருக்கும் அவனுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது